வணக்கம் யோஸ் நீங்கள் பார்க்குறது கேட்குறது உங்கள் சூப்பரியர் டாக்கிஸ் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாருமே காங் விசஸ் காட்சிலா ஸோ அந்த ட்ரெய்லரை வந்து பார்த்துருப்பீங்க சும்மா இன்டர்நெட்டு அதுங்கிற மாதிரி ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ கொரோனாக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு நினச்சாலே பார்த்தீங்கன்னா வந்து உடம்புலாம் சிலுக்குது. ஸோ அதனால் என்னடா நீ இப்போ பேச போகிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஒரு ட்ரெய்லர் இது மாதிரிலாம் இல்லை. ஸோ அது நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நான் புதுசாக போட்டு அதில் என்ன இருக்க போகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஒரு ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இந்த மூவிக்கான ஒரு ஹைப்பை ஏற்றுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது வரைக்கும் இந்த காங் அண்ட் காட்ஸ்லாம் மோதுறதுக்கான அந்த தகுதிகள் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரென்த்து ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக கூட இந்த வீடியோ எடுத்துக்கலாம். அதே சமயம் இந்த படத்துக்கான ஒரு ஹைப்பை ஏற்றுறதுக்காக கூட இந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் காங் விசஸ் காட்ஸ்லாக்கான ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 10th ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காங் இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்ன ஒரு மான்ஸ்டர்னு தான் சொல்லணும் நம்ம காட்ஸ்லாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போன்னு இல்லை, ஸோ ஆரம்ப காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா வந்து காங் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் தெரியும் எப்போவுமே. ஸோ அவங்களோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தான் இருக்கும். அதில் ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா காங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மங்கி மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் பில்டிங்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தாவி தாவி பார்த்தீங்கன்னா வந்து போய்கிட்டு இருக்கோம். பட் காட்ஸ்லா அப்படி கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நொறுக்கிக்கிட்டு அப்படியே மிதிச்சுட்டே போகும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ 1933 பார்த்தீங்கன்னா அப்படி. ஸோ கிங்காங்கோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து 25 feet தான் இருந்தது. ஆனால் காட்ஸ்லாவுக்கு பார்த்து வந்து 165 feet. அப்புறம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காங்ஸ் கல் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 105 feet கொண்டு வந்தாங்க. ஸோ அதே சமயம் காட்ஸ்லாக்கு பார்த்தீங்கன்னா வந்து 400 feet பார்த்து கொண்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மான்ஸ்டர் வேஸில் இவங்களோட அந்த ஹைட் கம்பேரிசன் பண்ணுறது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்கிறத விட அது அடுத்த ஃபேக்டில் நான் சொல்கிறேன். அப்கமிங் ஃபேக்டில் பார்த்தீங்கன்னா வந்து காங்குக்கு வந்து அந்த இது உதவியாக இருக்குமா இருக்காதான்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து 9th ஃபேக்டில் பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸ்லாவோட பார்த்தீங்கன்னா வந்து காங்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து விரல்கள் இருக்கும்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்டேஜாக இருக்க போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸ்லாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கைகள் வந்து அந்த டைனோசர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் பிடிக்க முடியாது. அதாவது நம்ம காங் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதால் கிராப் பண்ண முடியாது காட்ஸ்லாவால். ஸோ அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் காட்ஸ்லாவுக்கு வந்து. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் காங்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு கையில் இருக்க விரல்கள்னால பார்த்தீங்கன்னா வந்து எதை வேணால் எடுத்து எப்போ வேணால் அடிக்கலாம். ஸோ நம்ம மனுஷங்க மாதிரி. ஸோ நம்ம ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக அதால் பண்ண முடியும். அந்த ரிஃப்ளெக்ஸஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஸோ ஒரு பஞ்சு கொடுக்குறது கூட பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருந்தாலே தெரியும், அது ஒரு குத்து விடும்போது அதோட எஃபெக்ட் உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் காட்ஸ்லாவுக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ காங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு லீட் எடுக்க சான்ஸும் இருக்குது. ஸோ அதை தகுந்த 8th ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காங் வந்து இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரெப்டைல்ஸை தோக்கடிச்சு ஒரு ராஜாவாக தான் வாழ்ந்துருக்கு. ஸோ நம்ம காங்கை வந்து ரெப்டைல்களோட ராஜான்னு கூட சொல்லலாம், ரெப்டைல்களை கொள்றதில் ராஜான்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லா கிங்காங் மூவிஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெப்டைலை பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கோம். ஸோ எதாவது ஒன்று. ஸோ நீங்கள் அதை நல்லா அந்த படத்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாம்பு இல்லை ஒரு ஸ்கல் கிராலர்ஸ் ஒரு டைனோசர்ஸ் ஸோ இந்த மாதிரி எதையா ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அது கோவத்தில் போட்டு போல போலன்னு பொழந்து எடுத்து கொண்டிருக்கோம். ஸோ அதோட ஃபேமஸான ஒரு ஐக்கானிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஜாஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ரெப்டைல்ஸ் டீரெக்ஸோட ஜாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு உடச்சி எடுக்கும். ஸோ அது அந்த டீரெக்ஸ் பார்த்தா வந்து கதறும். அப்போன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட பலத்தை காட்ட செம்மையாக போட்டு அடிக்கும். அந்த ஜாவை பார்த்தீங்கன்னா பொழந்து எடுத்துட்டு ரெண்டாக கிழிச்சு இருந்துடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கானிக்கான ஒரு இது. ஸோ அந்த வகையில் காட்ஸ்லாவும் ஒரு வகையான ரெப்டைல் தான். ஸோ என்ன ஆக போகுது? ஸோ நம்ம காங் ஆல்ரெடி ஏகப்பட்ட ரெப்டைல்ஸை கொண்டவர் தான். காட்ஸ்லாலாம் எனக்கு முன்னாடி தூசுரா அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதை வந்து 7th ஃபேக்ட் காட்ஸ்லாவை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ என்னடா ரொம்ப ரொம்ப காங் சைடாகவே அட்வான்டேஜ் போதே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது. காட்ஸ்லா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட் லெவல், ஆல்ரெடி ஏகப்பட்ட கிங்ஸை தோக்கடிச்சது தான். ஸோ நீங்கள் நிறைய காட்ஸ்லா மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேரை பார்த்தீங்கன்னா வந்து அது கொண்டுட்டு தான் வந்திருக்கும். ஸோ தன்னோட இனங்கள் ரெப்டைல்ஸே பார்த்தீங்கன்னா வந்து அது கொண்டிருக்கும். தன்னோட ஆர்ச் எனிமி கிடோரா ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து அது கொண்டுட்டு தான் வந்திருக்கும். ஸோ கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்னு கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்ஸ்லாவை சொல்லுவோம். அதுக்கு காரணம் எல்லாரையுமே அது எதிர்த்தவங்க யாரையுமே அது விட்டது கிடையாது. ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி மான்ஸ்டர் நான் மட்டும்தான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ரா கேலரியும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். ஸோ ரோபோட்ஸ், சைபாக்ஸ், அப்புறம் பெட்டனோடன்ஸ், அப்புறம் மோட்ஸ், லாப்ஸ்டர், ஸ்கிராப்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து காலி பண்ணியிருக்கோம். ஸோ அதால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி ஒரு மான்ஸ்டர் வசையே பார்த்தீங்கன்னா வந்து அதை அழிச்சிருக்கு. ஸோ தனக்குன்னே ஒரு ராக் மான்ஸ்டர் வஸ் கேலரியாக வச்சுருக்குது.
ஸோ அதனால் கிங் காங்லாம் எனக்கு ஒரு தூசாடா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வந்து இதுவும் இருக்கலாம். ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை தொடர்ந்து ஆறாவது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காங் இஸ் ஃபாஸ்டர். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் அந்த தம்ஸ் சொன்னால, ஸோ அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை ஆகும். ஏன்னா அதில் அந்த தம்ஸ் இருக்கனால ஈஸியாக பார்த்தீங்கன்னா அது வந்து வேகமாக கிராப் பண்ண முடியும். ஸோ எதை வேணாலும் எடுத்து அடிக்க முடியும். அதே சமயம் இது குட்டியாகவும் இருக்குல்ல, ஸோ அந்த விஷயத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ அது குட்டியாக இருக்கிறதுனால இன்னும் ஸ்பீடாக இருக்கும், ஃபிசிக்கலாகவும் சரி. ஸோ ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த மென்டலாகவும் ஃபாஸ்ட். ஏன்னா அது ஒரு ஏப். ஸோ ஏப் வந்து நம்ம மனுஷங்களுக்கு அந்த ரிலேட்டட் தான் அந்த ஜீன்ஸ் வகையில். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு பயாலஜிலாம் அந்தளவுக்கு வந்து தெரியாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஏப்ஸ் வந்து நம்ம மனுஷங்களாக இவ்வளோ புத்திசாலியாக இருக்க காரணம் நம்மளாம் ஏப்ஸ்லேருந்து வந்தவங்க தான். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக வந்து நம்ம காங்கு வந்து புத்திசாலியாக தான் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் காஜிலாவுக்கு அது ஈஸியான ஒரு டஃப் கொடுக்கும், ஈஸியாக அது பார்த்திங்கன்னா மென்டலாக ஒரு கேல்குலேஷன் போட்டு கூட காலி பண்ணோம். அது அதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால வேகமாக நகரும். ஸோ எதை வேணால் எடுத்து அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபாஸ்டராக இருக்கும். அது குட்டியாக இருக்கிறதுனால அங்கேயும் இங்கேயும் தாவி தாவி போகிறதுனால அது வேகமாக அதோட மொபிலிட்டி பார்த்துலேருந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். இது அதுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். அதனால் காஜிலாவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா காஜிலா வந்து ஒரு டேங்க் மாதிரி இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை தந்த நம்பர் ஃபிஃப்த்து ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னதான், காஜிலா இஸ் அ டேங்க். ஸோ டேங்க்னால் தெரியும்ல, ஒரு மிகப்பெரிய டேங்காக, அதாவது எது வந்து மோதினாலுமே ஒன்றுமே ஒரு எறும்பு கடித்த மாதிரி, ஒரு மிகப்பெரிய விஷயமே பட்டால் எறும்பு கடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு போகிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து காஜிலாவோட ஒரு வழக்கம். ஸோ அந்த வகையில் காஜிலாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்மர் இருக்கும் போது எனக்கு எதுக்குடா ஒரு மொபிலிட்டி தேவை, எனக்கு எதுக்குடா ஸ்பீட் தேவைன்றிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்யூன் எல்லாத்துக்குமே. அந்த வகையில் அது நிறைய தடவை பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு, சொல்லப்போனால் செத்தும் பொழைச்சிருக்கு. ஸோ அப்படி செத்தாக கூட பார்த்தீங்கன்னா திரும்ப ரேடியேஷன்லாம் ஒரு அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது திரும்ப பயங்கர ஸ்ட்ராங்கராக, முன்னாடி இருந்ததோட பார்த்தீங்கன்னா அது பயங்கர ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியராக பார்த்தீங்கன்னா அது ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அந்த வகையில் காஜிலாவுக்கு இது இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்வான்டேஜ். ஸோ கிங் காங் இதுக்கு என்ன பண்ண போகுதுன்னு சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் அதை தொடர்ந்து நம்பர் ஃபோர்த்து ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காங் வந்து ஒரு கார்டியன், நேச்சரோட ஒரு கார்டியன் கூட சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது இது வரைக்கும் பார்த்த மூவிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ காங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேலன்சிங், இந்த நேச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து பேலன்சிங்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து இது மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதாவது ப்ரிடேட்டர்ஸை காலி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாத்துட்ருக்கோம். ஸோ மனுஷங்களுக்கான ப்ரிடேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இது கொண்டிருக்கோம். ஸோ ஒரு படத்தில் அது நீங்கள் நல்லா அந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தாலே தெரியும். ஸோ நிறைய படத்தில் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா மனுஷங்களே பார்த்தீங்கன்னா வந்து காங்க கொல்ல தான் ட்ரை பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் மனுஷங்களோட எதிரியை பார்த்தீங்கன்னா வந்து இது நிறைய தடவை கொண்டிருக்கு. ஸோ அதே சமயம் இப்படி ஒரு கார்டியனாக இருக்கும் போது நம்ம கிங் காங் காஜிலாவை கொள்ளுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ பேலன்சிங் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து காங் வந்து எதாவது ஆனாலும் ஆகலாம். ஸோ அதை தொடர்ந்து தேர்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காஜிலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா மூவிஸ்லேயும் மான்ஸ்டர் ஐலாண்ட், இந்த மாதிரி கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட எனிமேஸை பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆக்கியிருக்கு. ஸோ ஜெட் ஜாக்வார், பாப், இந்த மாதிரி எல்லாத்தோடையுமே பார்த்தீங்கன்னா வந்து மனுஷங்களை கூட பார்த்தீங்கன்னா வந்து சில டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு காஜிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வர சான்ஸ் கிடையாது, மேபி இருந்தால் இருக்கலாம். ஸோ காங்குக்கு வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கலாம், ஏன்னா கூட்டமாக வந்தால் என்ன பண்ணுறது. ஸோ என்ன தான் பெரிய இதாக இருந்தாலும் நிறைய பேராக வரும்போது தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் காஜிலாவுக்கு இத்தனை பேர் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காங்குக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதை தொடர்ந்து நம்பர் டூ ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காங்கு வந்து பெண்கள்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ், அதுவும் பிளாண்ட் ஹேர் உள்ள பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வீக்னஸ். பிளாண்ட் ஹேர்னால் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் அண்ட் கோல்டன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லா மூவிஸ்லேயும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. கிங் காங் ஒரு லேடியோட பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே ஒரு ரிலேஷன் வச்சுட்டே இருக்கும். நீங்கள் வேஃப்ரே எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஜெசிகா லாங் எடுத்துட்டாலும் சரி, நயோமி வாட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ரீ லாசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி எல்லாரோடையுமே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ரிலேஷன் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க பார்த்தாலே அதுக்கு வந்து ஒரு மனசு இறங்கிடும் போல், அது ஏன்னு தெரியல. ஸோ இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம் காங்குக்கு. ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறத ஒரு காமெடியான ஒரு இதான்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பெருசாக வந்து கஷ்டம் இருக்காது. பட்டு திடீர்னு காஜிலாவுக்கு ஏதாவது அறிவாளித்தனமாக வந்து இந்த மாதிரி ஏதாவது பெண்களை கூட்டமாக நிற்க வச்சுட்டா நம்ம கிங் காங் என்ன பண்ணுவார் எனக்கு தெரியல. ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படி ஏதாவது தடுமாறி இந்த விஷயத்தை வந்து ஓவர் கம் வந்தால் தான் உண்டு. ஸோ அதை தந்து ஃபைனலி நம்பர் ஒன் ஃபேக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காஜிலாவோட அந்த நியூக்ளியர் பிரீத், அந்த ஃபயர் பிரீத்துன்னு சொல்லுவீங்க மோஸ்ட்டாக, அது பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் கிடையாது. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு அட்டாமிக் பிரீத், நியூக்ளியர் பவர் உள்ள ஒரு பிரீத்னு கூட சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ரேடியாக்டிவ் பீமு, ஏன்னா அது வந்து எந்த இடத்துல பட்டாலும் அந்த இடம் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருந்த இடமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த காலியாகிடும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது பவர்ஃபுல்லு. ஸோ காங்குக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்க போகுது, ஏன்னா காங்கோட மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்க போகிறது அந்த பீம் தான். ஏன்னா அது பட்டுச்சுன்னா காங்குக்கு என்ன ஆகும் தெரியல.
ஸோ மேபி அந்த ட்ரெய்லரில் கூட இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பகை இருந்ததா அப்படின்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆக போதுன்னு தெரியல. ஸோ ஏன் தெரிஞ்சு இது ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஏன்னா காங்குக்கு வந்து இந்த லேசர்னாலே ஏகப்பட்ட ஆபத்துகளும் இருக்குது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு காங் எப்படி தடுக்க போகுதுன்றது தான் தெரியல. இதை பெருசாக தெரியாது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம காஜிலாவோட ஒரு முக்கியமான பவர். ஸோ அதனால் அதை எப்படி இதை தடுக்க போகுதுன்னு தெரியல. ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா வந்து தாரோட ஸ்டாம் பிரேக்கர் மாதிரி பார்த்தீங்கன்னா அது பறந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்டையில் அடிக்கும். ஸோ அது இப்படி தான் தடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன், எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸோ இதுதான் என்னோட டாப் 10 ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த கிங் காங் வெர்சஸ் காட்சிலா, ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் நாவ வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஸோ ஏன்னா இந்த படத்தோட மெயின் அட்டென்ஷனே உங்கள் ரெண்டு பேரும் மோதுறது தான். ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு பெரிய வில்லன் வரலாம். ஸோ அது படம் பார்த்தா தெரியும். பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குதுன்னா ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் நாவ வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வந்து ஸோ இவன் இப்படி இவன் இப்படி, ஸோ இந்த மொத்த அனாலிசிஸும் நாவ வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இதுவும் பார்த்தா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கிங் காங் சைடாக இல்லை காஜிலா சைடான்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஜிலா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கிங் காங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல தான் பார்த்தீங்கன்னா கிங் காங் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் காஜிலாவோட அந்த ஒரு ரேஜ், ஸோ அந்த ஒரு பயங்கரமான அந்த அப்பியரன்ஸ், அந்த கொடூரமான ஒரு விஷயங்கள், ஸோ அது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து வில்லனாக தான் இருந்திருக்கும் அந்த நிறைய டைமில். பட் அந்த ஒரு ஆன்டி வில்லன் கிரே ஷேடாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து காஜிலா இருக்கிறதுனால எனக்கு காஜிலா ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்டாக நிறைய காங் ஃபேன்ஸாக இருப்பீங்க, பட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யார் ஃபேவரட், நீங்கள் யார் சைடு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நானும் இந்த மாதிரி இந்த மூவிக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 2021 ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து அப்டேட்டடாக இருங்க. நான் உங்களை என்னென்ன சமையான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் அவுட் கைஸ்.